ஆக்சுவலாக இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னா 39 பேரை போட்டிருக்கோம். 39 பேரை நீங்கள் போட்டிங்களா அப்படின்னா அது இல்லை, 35 பேரை நம்ம கில் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம ஸ்குவாட் மட்டுமே, எங்களோட சித்து 39 பேர். அது எப்படி நடந்திருக்கு அப்படின்ற அதிசயத்தை பாருங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எலைட் பாஸ் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம், நான் உங்கள் ரன், இது ரன் கேமிங். டேரெக்டாக நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். இப்போ கேமில் பார்த்தீங்கன்னா நான் பீக்கில் போட்டாச்சு, பீக்கில் இறங்கி ஆயாச்சு. அந்த வீட்டாண்ட இறங்கியிருக்கேன். அந்த இடத்துல நமக்கு எப்போவுமே கன் கிடைக்கும். பீக்கில் இறங்கினா நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி இடத்துல இறங்க, அதாவது டேரெக்டாக பீக்கில் இறக்காம அதுக்கு சரௌண்டிங்கில் இருக்க ஏதாவது ஒரு இடத்துல இறங்க. இப்போ எனக்கு கன் கிடைச்சாச்சு, இப்போ கன் எடுத்துட்டேன், ஓடிட்டே இருக்கேன். வேறு ஏதாவது நல்ல கன்னாக இருக்கா பார்க்கலாம். பேக் இருக்குது, செகண்ட் லெவல் பேக், சூப்பர். ஓகே, கன் எடுத்தாச்சு. வேறு ஏதாவது இருக்கா? இல்லை, ஸ்கோப் எடுத்தாச்சு, செகண்ட் லெவல் ஸ்கோப். ஓகே, கன் இருக்கு, M40 நம்ம ஃபேவரட், சூப்பர். இனிமே வாங்கடா, யாரை நல்லா அடித்து தூக்குறோம். ஓகே, செம்மையாயிருச்சு. இப்போ நம்ம ஓடிட்டே இருக்கலாம். இப்போ ஒருத்தரை போட்டாச்சு. ஓகே, கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கில் பண்ணியாச்சு நம்ம. ஓகே ஓகே, சூப்பர். இவங்கிட்டே அந்த கண்ணும் இல்லை. ஓகே, இப்போ போலாம். ஓகே, யாராவது இருக்கீங்களா? சவுண்ட் கேட்டுச்சு, இங்கே யாரோ ஒருத்தர் இருக்காங்க, சவுண்ட் நல்லா கேட்குது. ஓகே, போய் பார்க்கலாம். ஒருத்தன் இருக்கான். சுடும்போது இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், அவங்கள உடனே போட்டதில்லையா நீங்கள். அதாவது அவங்க சுடுற புல்லட் உங்கள் மேலே படாது, நீங்கள் சுடுறது மட்டும் அவன் மேலே போகும். ஒரு எழுத்திருக்கு எடுத்தாச்சு. ஓகே, போகலாம். டேஞ்சர் ஜோன் வேறு வந்திருக்கு, ஓடிட்டே இருக்கலாம். ஏன்டா கண்ணு கையில் தூக்கிட்டு வர்ற அப்படின்னு கேட்கலாம். அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் கண்ணு கையில் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ தான் சேஃப், உடனே எடுத்து போட முடியும். அவங்க பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அங்கே ஒருத்தருக்கான் நம்மளை அட்டாக் வேறு பண்ணிட்டுருக்கான் ஆல்ரெடி. சுடும்போது இந்த மாதிரி எகிரி சுடுங்க, அதாவது ஜம்ப் பண்ணி சுடுங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். அதாவது நீங்கள் சொல்கிற புல்லட் அவன் மேலே ஹெட்ஷாட் விழும், ஆனால் அவன் சொல்கிறது உங்கள் மேலே விழவே விழாது. ஓகே, நம்ம எடுத்துக்கிற பொருள்லாம் எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த சைடில் போகலாம். அங்கே ஸ்கேனரில் காமிச்சது, அங்கே யாரோ ஒருத்தன், ஐயோ நம்மளால் ஒருத்தன் போட்டான், ரொம்ப மேலே இருக்கனே. ஓகே ஓகே, காப்பாற்றலாம். ஐயோ, என்னையும் ஒருத்தன் போடுறான். கார் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா காருக்கு பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் போடுறாங்க. அவன் யாருன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, மேலேருந்து இப்போ தான் இறங்கி வரான். அவனை இப்போ டார்கெட் வச்சு எப்படி பண்ணுறாங்க? ஃபேமஸ் கன் செம்மையாக இருக்கும், இந்த கன்னு யூஸ் பண்ணலாம், சூப்பர் கன். ஆனால் மூணு புல்லட்டை தான் வரும். இந்த காரணத்தில் லாங் ஷாட்டுக்கு மட்டும்தான் இந்த கன் நல்லாயிருக்கும், ரொம்ப பக்கத்தில் இருந்தால் சரிப்பட்டு வராது. ஓடிப்போய் அவனுக்கு உயிர் கொடுக்க பார்க்கலாம், என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இல்லை, க்ளோஸ். சரி, அங்கே போகிறது வேஸ்ட். அதை விட இவனையும் அடிக்கலாம். மேலே ஒருத்தர் இருந்தான்னு நினைக்கிறேன். ஆமாம், மேலே இருந்து ஒருத்தர் சொல்கிறான். சாகுடா 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 சாகுடா, செத்துட்டான். ஓகே, ரெண்டு பேரும் நாக்கில் பண்ணியிருக்கோம். அவனுங்க நாக்கானவங்க டெட்டாக வராங்களா பார்க்கலாம். ஓகே, இந்த கவுண்ட் வந்துருச்சு, 5 அவனும் நாக்கானவங்க செத்துட்டான். ஓகே, தேர்ட் லெவல் பேக் கிடச்சிருக்கு. எஸ்எம்ஜே மாதிரி எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், எங்கே போகலாம் அப்படின்றத யோசிக்கலாம். கீழே போகலாம். ஐயோ, இன்னொரு ஆளும் செத்துட்ருக்கான், ரொம்ப தூரத்தில் இருக்கான், அவனை காப்பாற்ற முடியாது. சரி, வேறு ஏதாவது பண்ணலாம். ஓ, இவனை அடித்து தூக்கலாம், தூக்கலாம். ஓகே, ஓகே, ஆல்ரெடி 5 பேரை போட்டிருந்தோம், 6வதாக நாக் பண்ணியிருக்கோம். ஓகே, இவனை க்ளோஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஓ, அவன் ஆள் வந்துட்டான், என்ன சாவடிக்க போகிறான். ஹாஃப்டோ இப்போ சுட்டு காலி பண்ணலாம், எப்படி சுட்றான்னு மட்டும் பாருங்கள். சுற்றா கைப்புள்ள, ஏ அவனை ஆட்டோவில் வேகமாக வர முடியாது, அதனால் நம்ம சாகடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில் அவனால். ஏன் வந்துட்டான் போல், என்னுடைய டீம்மேட் இருக்கார். ஓகே, அவர் போட்டாச்சு, அவர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான், செம்மையாக ப்ளே பண்ணியிருக்காரு மேட்ச்சில். ஓகே, இவனை ப்ளே பண்ணியாச்சு. நம்மளுடைய கவுண்ட்டில் 6 வந்துருச்சு, தேர்ட் லெவல் ஆர்மர் ஜாக்கெட்டும் நமக்கு கிடைச்சாச்சு. ஓகே, இனிமேல் கார் எடுத்துகிட்டு நம்ம வேறு எங்கேனா போகலாம். இந்த இடத்துல யாருமே இல்லை, அந்த காரணத்தெல்லாம் நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். எங்கே போகலாம் பார்க்கலாம். கிளாக் டவரில் தான் நிறைய பேர் இறங்கியிருப்பாங்க, அதனால் நம்ம கிளாக் டவரை நோக்கி தான் இப்போ போக போகிறோம். என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த ஜீப் வேறு வேகமாகவே போகல. லேம்போகினி தான் நம்மளுக்கு எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கும், பட் லேம்போகினி இந்த டைம் கிடைக்கல நமக்கு. அந்த காரணத்தில் தான் ஜீப் எடுத்திருக்கோம். ஜீப்பை வச்சு முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணுவோம். ஜீப்பும் ஒரு நல்ல கார் தான். ஓகே, போயிட்டே இருக்க வேகமாக. ஓ சூப்பர், அந்த இடத்துல பெரிய மான்ஸ்டர் கார் இருக்குது, அது எடுத்துக்கலாமா? லேம்போகினியும் இருக்குது. இல்லை, ஆப்போனண்ட்டில் ஒருத்தருக்கான், முதல்ல அவனை போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் லேம்போகினியா இல்லை மான்ஸ்டராக பார்க்கலாம். ஓகே, நாக்கு தெரிக்க விட்டாச்சு. அதுக்கு பின்னாடியே இன்னொருத்தருக்கான், அவனையும் தெரிக்க விட போகிறோம். தெரிக்க விட்டாச்சு, ரெண்டு பேரும் ஒரே டைமில் தெரிக்க விட்டுருக்கோம். அவன் நாக்காயிருக்கான், இன்னும் க்ளோஸ் ஆகலை, என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பாருங்கள். ஓகே, இந்த பக்கம் ஒருத்தர் தான், எங்கே அவன் ஓடிட்டான், அதுக்குள்ளே என் ஆள் இறங்கிட்டான். ஓகே ஓகே, நம்ம டீம்மேட்டை அவரை போட்டு போய் நம்ம மேலே ஒருத்தர் சுட்டுட்ருக்கான், அவனை போய் பார்க்கலாம். ஏ ரே, நிறுத்துங்கடா, எழுது ரொம்ப குறையுதுடா
ஓகே க்ளோஸ், தெறிக்க விட்டாச்சு. ஓகே இந்த பக்கம் இன்னொருத்தர் இருக்கான், அவனையும் தெறிக்க விடலாம். தெறிக்க விட்டாச்சு, எல்லாருமே பறந்து போய் விடுறானுங்க. அவ்வளோ ஃபவர் இருக்குது இந்த ஜீப்க்கு. ஓகே இந்த சைடில் ஒருத்தர் இருக்கான், அவனையும் போய் பார்க்கலாம். ஓகே ரொம்ப தூரத்தில் இருக்கான் போல், அதுக்குள்ளே நம்மால் போட்டுருவான்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது அப்படின்றத நீங்களே பொறுத்து வந்து பாருங்கள். இல்லை நம்மளை தான் அவன் டார்கெட் வைக்கிறான் போல. இருடா வரேன் வரேன் வரேன், சாகுடா செத்துப்போ, செத்துட்டான். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டில் 9 பேர் இதுவரை நம்ம போட்டிருக்கோம். இனிமேல் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் சொல்லியிருக்கேன், இந்த மேட்ச்சில் நம்ம கிட்டத்தட்ட வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது 35 பேருக்கு மேலே போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது எந்த வகையில் அப்படின்றத பொறுத்திருந்து பாருங்கள். இது வரைக்கும் நான் 9 பேரை போட்டிருக்கேன், பாதி வீடியோ தான் போயிருக்கு. இன்னும் அலைவில் இருக்கிறது 11 பேர் தான் இருக்காங்க. அப்புறம் எப்படி 35 கேட்குறீங்களா? அது 10 ஆயிடுச்சு, கவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்றத. பின்னாடி ஒருத்தர் போட்டுட்ருக்கான், அவனை போய் போடணும். ஓகே ஓகே எங்கடா இருக்க? ஓகே பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கான் போல், நம்ம போய் திரும்பி வரலாம். இதுக்கெலாம் லேம்போகோனி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இந்த கார் ரொம்ப ஸ்லோ, இப்போ ஏறவே ஏறாது. ஓ ஏறுடா ஏறுடா. ஓகே ஓகே அவன் ரொம்ப வேகமாக அட்டாக் பண்ணுறான், ரொம்பவே வேகமாக குறைஞ்சிட்ருக்கு. கீழே இறங்கி போய் அட்டாக் பண்ணுவோம். ஓகே சுடு சுடு சுடு, அவன் எப்படி சுட்டாலும் அவன் பேன் வச்சுருக்கான். இதுக்கு தான் நம்ம பேன் எப்போவுமே கையில் வச்சுருக்கணும். நம்ம என்ன தான் பேக்லேருந்து சுட்டாலும் அவன் சாகவே மாட்டான். அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சுட்டாலும் அவன் சாகவே இல்லை. இந்த டைமில் நீங்கள் ஹெட் ஷாட் வைக்கணும், இல்லை காலில் சுடணும், அப்போ மட்டும்தான் அவன் சாவான். இப்போ பாருங்கள் நாக்கா இருக்கான், அவனை சுட்டுடலாம். ஜோன் வேறு வந்துகிட்டே இருக்கு. ஓகே ஓகே ஓடுறா ஓடுறா, போச்சு. ஓகே ஹெல்த் எடுத்தாச்சு, தேடல. ஏ ஓடுறா ஓடுறா, ஆ போச்சே, மாட்டிக்கிட்டோமோ உள்ளோ. ஓடுறா 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 ஓடுறா, முடியலை. இவ்வளோ வேகமாக ஓடினாலும் நம்ம ரொம்ப ஹெல்த்து போயிட்டே இருக்கு. பட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா ஜோன் ரொம்ப பெருசாக இருக்குது, இந்த காரணத்தில் இந்த டைமில் அதிகமாக உயிர் போகாது. இதுவே லாஸ்ட் ஜோனாக இருந்தால் சீக்கிரமாக செத்து போயிடுவீங்க. லேம்போகுனி இருக்குது, நம்ம ஃபேவரட் எடுத்துக்கலாம். ஓகே லேம்போகுனி எடுத்தாச்சு, இப்போ தெரிக்க விட வேண்டியதான். இப்போ எதிரில் யாருனா வந்து பாருங்கடா, தைரியம் இருந்தால். ஓகே நம்மால் வருவோம்னா பார்க்கலாம், நிறுத்தியிருக்கும். டே ஏறுடா, சே இவனுக்காக நின்று நம்ம உயிர் போயிட்டுருக்கு. வீடு வீடு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே வேகமாக போ 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 போ. அப்போனட்டில் ஒருத்தர் இருக்கான், ஒருத்தன் இருக்கான், ஓடு தெறிக்க விடு. பா ஆட்டோ பார்த்தீங்களா, ஆட்டோவே தூரம் போய் வீடு. அந்த அளவுக்கு நம்ம ஃபோர்ஸில் வந்து அடிச்சிருக்கோம். ஓகே நம்மால் மாற்றிக்கிட்டாலும் போய் காப்பாற்றலாமா? பேக்லேயே வந்துடலாம். இல்லை இல்லை போய் காப்பாற்றலாம், நம்மால் ஏதோ ஆயிடுச்சு போல. போகலாமா போ? இல்லை இல்லை நம்மால் நல்லா தான் இருக்கான் போல். சரி நம்ம இருக்கிறது வேஸ்ட், பின்னாடி வந்துடலாம். நம்ம உயிர் தான் போயிட்டுருக்கு. வா வா பின்னாடி பாடா. ஓகே 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 ஓகே, அடிக்கடி கீரை வேற போடுறோம் போல. அவன் கையை வச்சு கையை வச்சு. ஓகே உள்ளே போகணும், ஹெல்த்து பாதி பாதி லெவலுக்கு வந்துருச்சு. ஓகே அவனை நாக் ஆகிட்டான். ஓகே இப்போ நம்ம ஓரளவுக்கு சேஃபான இடத்துல தான் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம 12 பேரை போட்டிருக்கோம். என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். 34 பேருக்கு மேலே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அது 34 35 அப்படின்றத பொறுத்திருந்து பாருங்கள். அந்த இடத்துல 2 லூட் வந்திருக்கு, அந்த லூட்டில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இல்லை லூட் வேணாம், இன்னும் 7 பேர் தான் இருக்காங்க. அதாவது நாங்கள் இல்லாமல் 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேரை எப்படி போட போகிறோம் அப்படின்றது தான் இந்த மேட்ச்சு. போக்கலாம், இந்த பக்கம் போகலாம். தென்னை மரம்லாம் இருக்குது, இடிக்காமல் ஓட்டிகிட்டு போகிறோம். ஓகே ஓகே இந்த இடத்துல 2 பேர் இருக்காங்க, அந்த 2 பேரையும் டார்கெட் வைக்கணும். இப்போ ஆஹா ஓவராக சுட்றானே, இல்லை நான் கார் எடுத்துகிட்டு போய் அடிக்கிறேன், அப்போ தான் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே கார் எடுத்தாச்சு, போயாச்சு, போயிட்டே இருக்கேன். ஓகே ஒருத்தனை பார்த்தாச்சு, அவனை நாக் பண்ண போகிறோம். ஓகே தெறிக்க விட்டாச்சு, எங்கே போய் வீணானே தெரில. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு கில் அப்படின்னு மட்டும் வரும். எங்கே வரவே இல்லை, ஐயோ ரெட் பாயிண்ட் வந்துருச்சு, எனக்கு டவரே இல்லை. போச்சு, சாக போகிறேன்னு நினைக்கிறேன், என்ன நடக்க போது தெரியல. ஏ எங்கடா எங்கடா இருக்கேன் பாருங்க, நான் எங்கேயோ ஓடனா மறுபடியும் காருக்கே வந்திருக்கேன். 6 பேர் இருக்காங்க, அது இருக்காங்க, டார்கெட் வச்சாச்சு. இப்போ பாருங்க ஃபேமஸ் கண்ணை வச்சு செம்ம அழடிக்கிறேன், சூப்பராக போகுது. பட் கில் ஆக மாட்டானுங்க. ஏய் குட்ரா குட்ரா, சாம்படிடா சாம்படிடா. ஓடிட்டே இருக்கானுங்க, அதனால் ஓடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி அப்படியே விட்டுருங்க, ஜூம் பண்ணி விட்டுருங்க, ஜூம் பண்ணி விட்டுருங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு ஷூட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அவங்க மேலே டார்கெட் போயிட்டே இருக்கும், அவங்க கில் ஆகிடுவாங்க. பட் இருந்தாலும் அவன் தப்பிச்சிட்டான், கிட்டே போய் அடிக்கலாம். அந்த எலி எங்கே போனாலும் அவனை விடக்கூடாது, தெறிக்க விடணும், அவனை தெறிக்க விடுவோம். ஓகே ஜோன் வேறு வந்துருச்சு, சீக்கிரம்டா சீக்கிரம். ஓகே இவனுக்காக நிறுத்தலாமா? இல்லை வேணாம். ஏய் போட, அவன் வரமாட்டான்டா. அவனுக்காக எப்போலாம் நம்ம நிறுத்துறோமோ அப்போலாம் நம்மளுக்கு எழுத்து போயிட்டே இருக்குது. பைபிள் நம்ம நிற்கிறோன்னு ஒரு மரியாதை கொடுத்து வரக்கூட மாட்டான். சரி ஓகே விடுங்க, இங்கே ஒருத்தருக்கான் அடித்து தூக்கு. அதே தான், ஓகே தூக்கி ஆச்சு. கார் பாருங்கள் பின்னாடி டயர் ஃபுல்லாக மேலே தூக்கிட்டு இருக்கு. ஓகே நமக்கு தேவையான எஸ்எம்ஜி புல்லட் இருக்கா? ஓகே ஏமரம் இருக்குது, எஸ்எம்ஜி இருக்குது, ஹெல்த்தும் இருக்குது, எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம், தேவை தானே.
ஆறு பேர் இருந்தாங்க. நான் டெவர் இல்லாமல் வெளியே போய் வரது கட்டியும் பார்த்தீங்கன்னா எல்லோரையும் க்ளோஸ் பண்ணிருக்கான் நம்மால். ஸோ அந்த கேப்லாம் அவன் முந்திட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தன் மட்டும்தான் இருக்கான், நாங்கள் இல்லாமல். அவன் ஒருத்தன் எங்கே இருக்கான் அப்படின்றத தேடணும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பீச் ஹவுஸ் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ரொம்ப கஷ்டம் தேடுறது. என்ன பண்ணுறது, ஜோன் இந்த இடத்துல வந்திருக்கு, எடுத்து கம்மியாக இருக்குது, அதை போட்டுக்கலாம். போட்டாச்சு. ஓகே, எங்கே இருக்கான்னு பார்க்கலாம். எங்கடா இருக்கே, வந்து மாட்டா. இன்னும் ஒரே ஒருத்தனா, அவன் ஒருத்தனை சவரிச்ச பிறகு தான் தெரியும் நம்ம மொத்தமாக எத்தனை பேரை கில் பண்ணியிருக்கோம், வேர்ல்டு ரெக்கார்ட் போட்டிருக்கோமா இல்லையா அப்படின்ற விஷயம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரிய போகுது. அது என்ன வேர்ல்டு ரெக்கார்டு, எத்தனை பேர் சவரிச்சிருக்கோம் அப்படின்ற எல்லா விஷயமும் தெரிய போகுது. ஓகே, என்ன அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான், எனக்கு பின்னாடி இருக்கான். ஓகே, இப்போ போய் நம்ம அட்டாக் பண்ண வேண்டியதான். அவன் ஓடுற பாருங்க. ஓகே ஓகே, லாங்கன் எடுத்தாச்சு. ஓ, அந்த போட்டுக்கு பின்னாடி இருக்கான். ஏ, எனக்கு எடுத்து ஒரேது. ஓகே ஓகே, போடா போடா. ஓகே, போயவே ஆச்சு, நம்மால் போட்டான். செம்மையான மேட்ச் இந்த மேட்ச் பாருங்கள், வேறு லெவலில் கில் பண்ணியிருக்கோம். அது எத்தனை கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்சில் நான் மட்டுமே 13 பேர் கில் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டீம்மேட், அதாவது சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறேன், அவர் 2 பேர் கில் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா, அவர் 16 பேர் கில் பண்ணியிருக்காரு. இன்னொரு சப்ஸ்கிரைபர் வெறும் 4 பேர் கில் பண்ணியிருக்காரு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 16 + 4 = 20. நான் ஒரு 13 30 33 35 பேர் கில் பண்ணியிருக்கோம். இந்த 35ல 4 பேர் நாங்கள். அப்போது டீமில், அதாவது இந்த மேட்ச்சில் கிட்டத்தட்ட 39 பேர் மொத்தமே நாங்கள் தான். மீதம் இருக்க 11 பேர் தான் வேறு யாரோ கில் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த மேட்ச் ரொம்பவே அற்புதமாக போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வேர்ல்டு ரெக்கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 50 பேரில் 50, அதாவது 50% போகிறதே பெரிய விஷயம், 25 பேரை போடுறதே. ஆனால் லாஸ்ட் மேட்ச்சில் நம்ம 25 பேரை போட்டிருந்தோம். இந்த மேட்ச்சில் கிட்டத்தட்ட 35 பேரை போட்டிருக்கோம். எங்களோட சேர்த்து 39 பேர், 11 பேர் தான் வெளியே போயிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிவ்வே வச்சுருக்கோம், அதற்காக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுடைய டைமிங் அதிகமாகும். அப்போ தான் நீங்கள் எலைட் பாஸ் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகும்.